வெல்கம் பேக் கைஸ். நான் நிறைய பேரோட யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்குறேன். அவங்களோட வீடியோஸ்லலாம் கண்டென்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஆனால் அவங்களோட வீடியோவோட அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஃப்ளாட்டாக ஒரு டியூப் லைட்டில் வந்து அவங்களோட வீடியோவை ஷூட் பண்ணி அப்லோட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ளாட் லைட்டில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர்றதுன்றதை பார்க்கலாம். நான் இந்த லைட்டிங்கை செட்டப் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஒரு 300லேருந்து ஒரு 400 தான் செலவு பண்ணியிருப்பேன். எல்லாரோட மைண்ட் செட் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லைட் செட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஸ்டுடியோ வேணும், அப்படி இல்லைனா ஒரு 2000லேருந்து ஒரு 3000 வந்து ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சின்னு இருக்காங்க. நான் இந்த லைட்டை செட் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 400 தான் செலவு பண்ணியிருப்பேன். அது எப்படி பண்ணன்றது இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ரூமில் இருக்கிற எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணிடுங்க. செகண்ட் ஸ்டெப்பாக உங்களோட கீ லைட்டை வந்து ஆன் பண்ணணும். கீ லைட்டை ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி தான் இருக்கும். நான் கீ லைட்டாக யூஸ் பண்ணிக்கிற லைட் வந்து பார்த்தீங்கன்னா 50W எல்இடி லைட். அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். மறக்காமல் செக் பண்ணி பை பண்ணிக்கோங்க. இந்த லைட்டை எதுக்காக கீ லைட்டுன்னு சொல்கிறேன்னா, வீடியோவில் இருக்கிற சப்ஜெக்டை மட்டும்தான் இந்த லைட் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். மற்றபடி வேறு எந்த இடத்துலையும் ஃபோக்கஸ் ஆகிடக்கூடாது. இன்றைக்கி வீடியோவில் வந்து சப்ஜெக்ட் வந்து நான் தான். ஸோ என்னை ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி லைட் செட் பண்ணியிருக்கேன். எனக்கு ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு 45 degree ஆங்கிளில் இந்த லைட்டை செட் பண்ணியிருக்கிறேன். எதுக்காக இந்த மாதிரி சைடாக வச்சுக்கிறேன்னா, என்னோடய ஃபேஸில் பாருங்கள், ஒன் சைடாக தான் இந்த லைட் இருக்கும், இன்னொரு சைடு வந்து ஷேடோஸ் இருக்கும். இந்த ஷேடோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு வீடியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ட்ராமேட்டிக் ஃபீல் வந்து உங்களுக்கு கொடுக்கும். இந்த லைட் வந்து என்னோடய ஃபேஸில் டைரெக்டாக அடிக்கிறதுனால ரொம்பவே ஷார்ப்பாக இருக்குது. இதோட ஷேடோஸ்லாம் பாருங்கள், அப்படியே ரொம்ப ஷார்ப்பாக என் மேலே விழுது. இப்போ இந்த லைட்டை வந்து டிஃப்யூஸ் பண்ணணும். இந்த லைட்டை டிஃப்யூஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற மெட்டீரியல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேசிங் ஷீட். இதை வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஃபேன்சி ஸ்டோரில் வந்து வெறும் 5 ரூபாய்க்கு தான் வாங்கினேன். இப்போ இந்த ட்ரேசிங் ஷீட்டை யூஸ் பண்ணி இந்த லைட்டை டிஃப்யூஸ் பண்ணலாம். டிஃப்யூஸ் பண்ணப்புறம் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். டிஃப்யூஸ் பண்ணவுடனே இப்படி தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்து லைட் வந்து ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு. இப்போ பாருங்கள், லைட் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கும். அந்த ஷேடோஸ் வந்து அந்தளவுக்கு என்னோடய ஃபேஸில் வந்து விழாது. இந்த ஒரே ஒரு மெயின் கீ லைட்டை வச்சு ஒரு 3 ஸ்டைலில் உங்களோட லைட்டிங் எஃபெக்டை கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு இந்த சைடு இருக்கிற கீ லைட்டை வந்து அப்படியே நீங்கள் மேலே உங்கள் தலைக்கு மேலே எடுத்துன்னு வந்தீங்கன்னா, உங்களோட நோஸு கீழே இந்த மாதிரி ஒரு ஷேடோஸ் வந்து வரும். லைட்டிங் செட்டப்போட பேர் பார்த்தீங்கன்னா பேரமவுண்ட் லைட்டிங் செட்டப். பேரமவுண்ட் ஸ்டுடியோஸ் வந்து இந்த லைட்டிங் செட்டப்பை தான் அவங்களோட சிக்னேச்சராக யூஸ் பண்ணுறாங்க. இந்த லைட்டிங் செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணும்போது உங்களோட வீடியோஸ் வந்து ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். ஏன்னா ஒரு டே லைட்டில் எடுக்கிற ஃபீல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு உங்களோட கீ லைட்டை வந்து 20 degree லெஃப்ட் சைடு இல்லைனா ரைட் சைடு வந்து மூவ் பண்ணுங்கள். இந்த லைட்டிங் செட்டப் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நோஸில் வந்த ஷேடோஸ் வந்து நோஸு கீழே வரும். இப்போ இந்த ஷேடோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வைடாக போய் ஒரு டெப்த்து ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் கீ லைட்டை 20 degree நவுத்துனதை அப்படியே ஒரு 45 degreeக்கு சைடில் கொண்டு போனீங்கன்னா, இந்த லைட்டிங் செட்டப் பேர் வந்து ராம்ப்ராண்ட் லைட்டிங். லூப் லைட்டிங்க்கும் ராம்ப்ராண்ட் லைட்டிங்க்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா, லூப் லைட்டிங்கில் நோஸில் வர ஷேடோஸ் வந்து கொஞ்சம் வைடாக போயிருக்கும், இதில் வந்து ரொம்பவே வைடாக போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்னத்தில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஷேடோஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இந்த லைட்டிங் செட்டப் வந்து பேசிக்காக பார்த்தீங்கன்னா நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உங்கள் கீ லைட்டை வச்சு ஒரு 3 ஸ்டைல்ஸான லைட்டிங் செட்டப் வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் லைட்டிங்ஸை வந்து ஆட் பண்ண உங்கள் வீடியோஸ் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக மாறும். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிற லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரிம் லைட். இந்த லைட் வந்து கீ லைட்டுக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட் பேக் சைடில் வந்து வைக்கணும். எதுக்காக இந்த லைட்டை யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்டையும் பேக்ரவுண்டையும் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு தான் இந்த லைட்டிங் வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போ வந்து நான் என்னோடய ரிம் லைட்டை ஆன் பண்ணுறேன். இந்த ரிம் லைட்டை வந்து ஆன் பண்ணவுடனே பாருங்கள், பேக்ரவுண்ட்க்கும் எனக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து கிடச்சிருக்கும். இந்த ரிம் லைட்டை ஆன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்க்கும் எனக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கு. அதுக்காக தான் இந்த லைட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். இந்த லைட்டுக்கு நான் யூஸ் பண்ண லைட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9W எல்இடி பல்ப் தான். அதில் வந்து ஒரு கலர் பேப்பர் வந்து மாட்டியிருக்கிறதுனால இந்த மாதிரி ரெட் கலரில் தெரியுது.
நெக்ஸ்ட் உங்களோட லைட்டிங் செட்டப் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறது பேக் லைட் தான். இந்த பேக் லைட் ஆன் பண்ண உடனே பாருங்க எந்த அளவுக்கு சேஞ்சஸ் இருக்குன்னு. இந்த பேக் லைட்டை ஆன் பண்ண உடனே நல்ல ஒரு யூடியூப் லைட்டிங் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நெக்ஸ்ட் நீங்க ஆன் பண்ண வேண்டிய லைட் பாத்தீங்கன்னா பிராக்டிகல்ஸ். பிராக்டிகல்ஸ்னா பெருசா எதுவும் இல்லை, உங்களோட ஃப்ரேம்குள்ள என்னென்ன லைட்ஸ் எல்லாம் இருக்கோ அதுல ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து இன்னும் ரொம்பவே அட்ராக்டிங்காக காமிக்கும். நான் வந்து என்னோட லேப்டாப் ஸ்க்ரீனை தான் இன்றைக்கி ப்ராக்டிகல்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சின்ன சின்னதாக எல்இடி லைட்ஸ்லாம் வரும், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா நைட் லேம்ப்ஸு அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்பவே அட்ராக்டிங்காக இருக்கும். ஹார்ஷாக இருக்கிற எந்த லைட்டும் யூஸ் பண்ணாதீங்க, அது வந்து உங்களோட வீடியோவோட குவாலிட்டியை டேமேஜ் பண்ணிடும். இப்போ இந்த லைட்டிங் செட்டப்பை கொண்டு வரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுன்னு பார்க்கலாம். இந்த மெயின் கீ லைட்டை வாங்கினது வந்து நான் ஒரு 200 பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அமேசானில். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ரிம் லைட்டுக்கும் பேக் லைட்டுக்கும் நான் யூஸ் பண்ணிக்கிற லைட் வந்து எல்இடி பல்பு தான். ஒரு பல்பு வந்து மேக்ஸிமம் ஒரு 100 ரூபீஸ் இருக்கும். ரெண்டு பல்பு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால 100 100 200, இது ஒரு 200 இது ஒரு 200, மொத்தம் 400. மேக்ஸிமம் ஒரு 400 செலவில் இந்த மாதிரி ஒரு நல்ல லைட்டிங் செட்டப் வந்து நம்ம எப்படி கொண்டு வர்றதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. லைக் கொடுத்துட்டு நம்மளோட சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன்.